அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர பிராணவல்லபே ஞான வைராக்ய சித்தர்த்தம் பிக்ஷாம் தேகீம் நம பார்வதீம் வேல் வேல் முருகாம் வெற்றிவேல் முருகனு கரஹரோகராம். புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷயர். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி. பொதுவாக உலகத்தில் ஒவ்வொரு புத்திசாலிகளுக்கும் அவங்க புத்திசாலிகள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய நிர்வாகி, அந்த நிர்வாகியை எல்லாரும் பாராட்டுறாங்க, புத்திசாலியான நிர்வாகி புத்திசாலியான நிர்வாகின்னு. ஒரு சில நிர்வாகத்தில் இருக்கிறவங்களுக்கு இது பிடிக்கல. அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க எப்படியாவது இவரை மட்டம் தட்டினோட முடிவெல்லாம் எடுத்து பல ரூபங்களில் பார்க்குறாங்க, ஆனால் எதுவுமே நடக்கலை. சரி, புத்திசாலியோடைய புள்ளை எப்படி இருப்பான்னு பார்க்கறதுக்காக கிராமத்தில் தினம் ஒரு போட்டி மாதிரி அறிவிக்கிறாங்க. யார் வந்து இதுக்கு சரியான பதில் சொல்கிறாங்களோ அந்த சரியான பதிலுக்குண்டான பரிசும், யார் தப்பாக சொல்கிறாங்களோ அவர் தப்பாக எந்த பதிலை சொன்னாரோ அதுக்குண்டான பரிசும் கொடுப்பா, தப்பாக சொன்னவா திருப்பி திருப்பி போட்டியில் கலந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நியமனத்தை வச்சாங்க. இந்த புத்திசாலியுடைய புள்ளையை அதில் கலந்துக்கிட்டாங்க. அவனை கூப்பிட்டு உலகத்திலேயே தங்கம் சிறந்ததா வெள்ளி சிறந்ததான்னு கேட்டான். அவன் சொன்னால் வெள்ளி தான் சிறந்ததுன்னா. பாரு, புத்திசாலியோட புள்ள மக்கா இருக்கான் பாருன்னு சிரிச்சுக்கிட்டே இருந்தான். இப்படி கொஞ்ச நாளாக நடந்துகிட்டு இருக்க அந்த கிராம நிர்வாகியை அவமானப்படுத்திகிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் அந்த கிராம நிர்வாகி இப்படி போயிட்டு இருந்தார். அவருக்கு ஊரில் எல்லாம் நல்ல பேர். இந்த நிர்வாகத்தோடது கூப்பிட்டு சொன்னாங்க, ஐயா நீங்கள் பெரிய புத்திசாலி அறிவாளி, ஆனால் உங்கள் புள்ள அப்படி இல்லை, உங்கள் புள்ள பெரிய முட்டாள் அப்படின்னு சொல்லும்போது இவர் யோசிக்கிறார், அறிவாளியோட புள்ள மிகப்பெரிய அறிவாளியாக தானே இருக்கு, என்ன முட்டாள்னு சொல்கிறீங்க, இல்லை நீங்கள் புத்திசாலி. சரி, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், தங்கம் பெருசா வெள்ளி பெருசா? அதுக்கு அவர் சொன்னார், இதில் என்ன சந்தேகம், தங்கம் தான் பெருசு, ஆனால் உங்கள் புள்ளையிட்ட போய் கேட்டு பாருங்கள், வெள்ளி தான் பெருசுன்னு சொல்லுவார். அப்படியா, சரி பார்க்குறேன்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போகிறார். அவர் குழந்தைய கூப்பிட்ற, கண்ணா தங்கம் பெருசா வெள்ளி பெருசா? அவள் அப்பாட்ட சொல்கிறான், அப்பா தங்கந்தான்ப்பா பெருசுங்கிறான். அப்புறம் ஏண்டா கண்ணா ஊரில் எல்லாம் வெள்ளி பெருசுன்னு சொல்கிறேன். இல்லைப்பா, இந்த கிராமமே உங்களை பாராட்டுது, ஆனால் ஒரு சில பேருக்கு உங்களை பிடிக்கலை, அதனால் என்னை கேலி செய்து உங்களை மன சங்கடப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் நான் புத்திசாலிப்பா அப்படின்னா. எப்படிப்பா நீ சொல்கிற, வெள்ளி தான் பெருசுன்னு சொல்லியிருக்க எப்படி புத்திசாலின்னு சொன்னேன். இவங்க வச்ச போட்டி தினமும் வைக்கிறாங்கப்பா. தினம் வைக்கும்போது தங்கம் பெருசா வெள்ளி பெருசான்னு கேட்டால், தங்கம் பெருசுன்னா அன்னைக்கு அந்த தங்கத்தை எடுத்து கொடுத்துருவாங்க, ஒரு கிராம் தங்கத்தோடு முடிஞ்சிடும். நான் வெள்ளி தான் பெருசு வெள்ளி தான் பெருசுன்னு கிட்டத்தட்ட 10 மாதமாக சொல்லிகிட்டு இருக்கேன்ப்பா, அதனால் டெய்லி எனக்கு ஒரு வெள்ளி காயின் கிடச்சிருது. அந்த ஒரு கிராம கூட பல மடங்கு நான் வந்து தங்கத்தை வாங்குற அளவுக்கு வெள்ளியை சேர்த்துட்டேன்ப்பா. நான் தங்கம்னு சொல்கிற வரைக்கும் இந்த போட்டி நடந்துக்கிட்டே இருக்கும், அது வரைக்கும் நான் சேர்த்துட்டே இருப்பேன்னா. அவங்க அப்பா பெரும் சந்தோஷப்பட்டார். பையன் சொன்ன தப்பான பதிலில் கூட அறிவாளித்தனம் இருக்குங்கிற ஒரு பெரிய மகிழ்ச்சியான மாதிரி, புத்திசாலிகள் பண்ணுற எல்லா காரியங்களும் ஒன்றும் இல்லாத மாதிரியே இருக்கும், ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பான். நீங்கள் பரீட்சை காலத்தில் பார்த்தாலாம் தெரியும், நம்மளாம் படிக்கும்போது கூடவே இருந்துட்டுருப்பான், விளையாண்டுருப்பான், நம்மளும் அதை பார்த்து விளையாடுவோம். கடைசியில் பார்த்தா உட்காந்து நல்லா படிச்சிருப்பான், ஃபஸ்ட்டு மார்க் எடுப்பான். அந்த மாதிரி புத்திசாலிகள் என்றைக்குமே கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புங்கிறது தான் உண்மை. அதுதான் இந்த கதன் மூலமாக தெரிஞ்சுனா. சரி, இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 18/12/2019 ஸ்ரீவிகாரி வருடம் மார்கழி மாதம் 2ஆம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூரம். இன்றைய திதி சப்தமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் அவிட்டம் சதயம். நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. மார்கழி மாதம் ஆரம்பித்தாச்சு, ரொம்ப விசேஷமான மாதம். இந்த மார்கழி மாதத்தில் திருப்பாவை திருவன்பாவை திருப்பள்ளி எழுச்சி போன்ற அற்புதமான பாடல்களோட சுவாமி ஆலயங்களுக்கு சென்று பிரம்ம முகூர்த்தத்தில் வேண்டி ஒவ்வொரு கட்டளதாரரை நம்ம ஏற்றுண்டு கோயிலில் அன்னதானம் போன்ற பல்வேறு விசேஷங்களை செய்யக்கூடிய அற்புதமான மாதம் இந்த மார்கழி மாதம். மார்கழி மாதம் பெருமாளுக்கு ரொம்ப பிடித்தமான மாதம்னு சொல்லுவான். அப்பேற்பட்ட அற்புதமான மாதமான இந்த மார்கழி மாதத்தில் நம்ம இறைவனை மனதார வேண்டி பல காரியத்தை சாதிக்க இன்னைக்கு நட்சத்திரம் பூர நட்சத்திரம்.
பூரம் சுக்கர பகவானுடைய நட்சத்திரம், செல்வத்தை சேர்க்கக்கூடிய நட்சத்திரம், திருமண காரியத்துக்கு வெற்றிகரமான நட்சத்திரம், புதிய தொழிலுக்கு உன்னதமான நட்சத்திரம், தங்கம் வெள்ளி போன்ற தொழில் பண்ணின்னு இருக்கிறவாக்கு நல்ல முன்னேற்றமான நட்சத்திரம், வாகனம் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு அற்புதமான நட்சத்திரம், ஃபினான்ஸ் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு அற்புதமான நட்சத்திரம், பேங்க்கில் வேலை செய்கிறவாளுக்கு நல்ல நட்சத்திரம் போன்ற பல்வேறு விசேஷங்களுக்கு, சினிமா துறையில் இருக்கிறவாளுக்கு உண்டான அற்புதமான நட்சத்திரம் இந்த பூர நட்சத்திரம். ஆக இன்றைய நட்சத்திரத்தில் உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, வரவுகள் ஒரு பக்கம் இருந்தால் செலவுகள் ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கும். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். குழந்தை பேரில் முழுமையான கவனத்தை செலுத்தல், ஆனால் சின்ன சின்ன அடி அப்பப்போ படும் குழந்தைகளுக்கு, ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். விடாது உழைச்சி ஊதியத்தை சம்பாதிக்கக்கூடிய அற்புதமான நாள். வரவுகளும் செலவுகளும் இருந்துருக்கும். செலவுகள் இருக்க கவலையாகும், வரவுகள் இருந்தால் சந்தோஷப்படுவேன். இந்த வரவுகள் ஏற்படுத்துறதுக்காக பெரும் முயற்சியாகவே ஆனால் செலவு சட்டுன்னு ஏற்பட்டுடும். சரி, சுப செலவாக ஆகட்டுமேனு வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது போன்ற நல்ல விசேஷங்கள்லாம் பண்ணக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். விடாமுயற்சி உழைப்பின் மூலமாக பேர் புகழ் அந்தஸ்து வாங்கக்கூடிய அற்புதமானதாக இருக்கும். மேலும் மேஷராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சகோதர சகோதரிகளுக்கு ஒரு நல்ல செய்தினா உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு மேஷராசி அன்பர்களே. ரிஷபராசி நேர்களே, துணிவோடு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுங்கள். துணிந்தவருக்கு எந்த பயம் இல்லைன்னு சொல்லுவா, அந்த மாதிரி துணைந்த பல காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமான தினம். வழக்குகளில் வெற்றி பெறுவேல், ஃபினான்ஸில் இருந்துருக்கோ, பேங்க் சம்பந்தமான உத்தியோகத்தில் இருந்திருக்கோளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இடம் விட்டு இடம் மாற்றம், வீடு மாற்றம் போன்ற முக்கியமான விஷயங்களுக்கெல்லாம் இன்றைக்கி முயற்சி எடுப்பேன். நல்ல செய்திகளாக வரக்கூடிய அற்புதமான தினம். திருமண காரியங்கள் கைகூடும். ரொம்ப நாள் கட்ட முடியாத சில இடங்களில் ஏதேனும் காம்ப்ளெக்ஸ் கட்டுறது, அப்படி இல்லை வீடு கட்டுறது போன்ற நல்ல விஷயங்களுக்கு முயற்சி செய்து அது வெற்றி பெறுறதுக்குண்டான அற்புதமான நாள். ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு, மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு ரிஷபராசி அன்பர்களே. மிதுனராசி நேரே, முயற்சிக்கேற்ற நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். சில தடங்கல்கள்லாம் ஆகும், அப்பப்போ மன வருத்தப்படுவேன், ஆனால் பின்னாடி யோசிக்கும்போது இதெல்லாம் நல்லதுக்கு தான் அப்படின்னு ஒரு யோசனை இருக்கும். திருமணம் ஆனவா, திருமணத்துக்கு முன்னாடி ரொம்ப வேகமாக இருந்தோம், நம்மளுடைய வியாபாரம் நல்லா இருந்தது, இப்போ ஏன் இப்படி இருக்குங்கிற ஒரு கவலைகள் அப்பப்போ இருந்துருக்கும். அது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, காலப்போக்கில் உங்களுக்கு மாற்றங்கள் தெரியும், உங்களுக்கு நிறையா பக்குவப்படும். வியாபார விஷயங்கள் அனுகூல்யமாகும்போது ஆகா இதுக்கு திருமணத்துக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லைங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும், பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் நல்ல பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்குது. வீட்டில் பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் பெறக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கி சிறு பிரயாணம், ஒரு இடத்துல இல்லாத பிரயாணங்கள் நிறையா இருந்துருக்கும். சில சமயம் அது அலைச்சல்களாக இருக்கும், சில சமயம் லாபகரமாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள். மிதுனராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு மிதுனராசி அன்பர்களே. கடகராசி நேர்கள், நிறைய விஷயங்களில் நீங்கள் நினச்ச காரியங்கள் அப்படியே நடக்கும். கனவுகள் பலிதமாகும். ஒரு இடத்துக்கு போனோம்னா ஏற்கனவே இங்கே வந்த மாதிரி வாட்ட பேசின மாதிரியே ஒரு சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருந்துருக்கும். ரொம்ப அன்பானவர்களை, பிரியமானவர்களை, ரொம்ப நாள் பார்க்காதவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். நம்மக்கிட்ட ஏதேனும் கெட்ட பழக்கங்கள் இருக்குது, இதை நிறுத்தணும், இனிமேல் தொடரக்கூடாதுன்னு நினச்சிருந்தா அப்படியே நிறுத்திவிட வேண்டிதான். பாஸ்போர்ட் சம்மந்தமாக, விசா சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் தீர்ந்துவிடும். கிரீன் கார்டு நினச்சுட்டு இருக்கிறவாளுக்கு அற்புதமாக அந்த காரியங்கள் வெற்றியாகும். ரெசிடென்சியல் விசா எதிர்பார்த்த வாளுக்கு நிச்சயம் அனுகூல்யமாக இருக்கும். வெளிநாடு பிரயாணம், ஆன்சைட் சம்பந்தமான பிரயாணம், உத்தியோக விஷயங்கள்லாம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அப்பப்போ கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு நினைத்த காரியத்தை வெற்றியடையும் அற்புத வழிபாடு கடகராசி அன்பர்களே. சிம்மராசி நேர்களே, பல நேரங்கள் பல தோல்விகளை பார்த்து இன்றைய தினத்தில் வெற்றி அடைந்தே ஆகணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஒரு சமயத்தில் ரெண்டு விதமான எண்ணங்கள் தோணும். எங்கேயாவது பிரயாணம் பண்ணும்போது போகலாமா வேண்டாமா, நிற்கலாமா உட்காரலாமா, இது செய்யலாமா செய்ய வேண்டாமாங்கிற பல்வேறு விதமான குழப்பங்கள் இருக்கும். உங்களுடைய தெரிந்தவங்ககிட்ட அல்லது தாய் தந்தையிட்ட, மனைவி கிட்ட, மனைவி கணவர்கிட்ட
சொந்த பந்தத்திட்ட கேட்டுன்னு இந்த காரியத்தை பண்ணக்கூடியதாக இருக்கும். முந்தி நீங்களே யோசிச்சு நீங்களே செயல்படுவீர்கள், இப்போ அப்படி கிடையாது. பல பேர்கிட்ட கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுவீர்கள். அவள் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு பல பேர் உதவி புரியக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். குறிப்பாக சிம்மராசி என்பர்களுக்கு இன்னைக்கு பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். ரொம்ப நாளாக தடங்களான விஷயங்கள் நீங்கள் போய் அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துவிடும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு. மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு சிம்மராசி அன்பர்களே. கன்னிராசி அன்பர்களே, லாபம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஒரு சமயம் பார்த்துட்டேன்னா இந்த லாபத்துக்காக இவ்வளோ உடைக்க வேண்டி இருக்கேங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். எல்லாரும் நம்ம கண்ணு முன்னாடி வளர்ச்சி ஆகிட்டு போயின்னு இருக்க, எல்லாருக்கும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறது, நமக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்கேங்கிற அப்பப்போ ஒரு சில எண்ணங்கள் மனசில் தோணும். இருப்பினும் உங்கள் மனசில் ஒரு திடகாத்திரமான ஒரு நம்பிக்கை தோணும். எப்படியோ ஜெயிச்சிருவோம், எப்படியும் ஜெயிச்சிருவோங்கிற ஒரு எண்ணங்கள் உங்கள் மனசுக்குள்ளே தோணும். உங்கள் கோலில் நீங்கள் நிச்சயம் அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் தோடும். கார்மெண்ட் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறோம், உணவு சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கோம், கேட்ரிங் சம்மந்தமாக ஹோட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அமோகமான பழங்கள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினத்தில் சிரமங்கள் இருந்தாலும் வருங்காலத்தில் நல்ல சந்தோஷப்படக்கூடியதாக இருந்துருக்கும். திருமண காரியங்கள் கூடி வரும். முக்கியமான விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய அற்புதமான தினம் கன்னிராசி அன்பர்களுக்கு. வியாபாரம் அனுகூல்யமாகும். பரீட்சையில் முதன்மையான மார்க் வாங்குவீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு. நினைத்த காரியத்தை வெற்றியடையும் அற்புத வழிபாடு கன்னிராசி அன்பர்கள். துளாராசி நேர்களை, சில சமயங்களில் பார்த்துட்டேன்னா லாபங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். சில நேரங்களில் கவனமாக செயல்படணும். சொந்த பந்தங்கள்கிட்ட ஏதேனும் பொறுப்பு ஒப்படைச்சு அதன் மூலமாக நஷ்டமாகி இனிமே அவளை நம்பலாமாங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். சகோதர சகோதரிகளுக்கு வேலை, தொழில், திருமணம் போன்ற நல்ல விஷயங்கள் ஏதேனும் நடந்தால் நீங்கள் மற்றற்ற மகிழ்ச்சி அடையக்கூடியதாக இருக்கும். உங்களுக்குன்னு தனித்துவமான சில குணங்களை வைத்து கொண்டு செயல்படுவீங்க. சில பேர் என் குடும்பத்திலேயே பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஏன் இப்படி இருக்கே, உங்களுடைய குணத்தை மாற்றிக்க மாட்டேலான்னு சொல்லுவாள். உங்களுடைய குணத்தில் தான் பல்வேறு விஷயங்கள் நீங்கள் ஜெயிச்சு வந்திருக்கேன். இனிமேலும் அப்படியே கடைபிடிச்சுட்டேன்னா நிச்சயம் வெற்றியாகக்கூடியதாக இருந்துருக்கும். ஷேர் மார்க்கெட் சம்மந்தமாக, பேங்க் சம்மந்தமாக, பண சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவாளுக்கு கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் துளாராசி என்பவர்களுக்கு கட்ட முடியாத விஷயங்களை திருப்பி தொடர்ந்து கட்டடம் கட்டக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு. துளாராசி என்பவர்களுக்குண்டான அற்புதமான வழிபாடு விருச்சிகராசினியர்களே, பல விஷயங்களில் உங்களை பார்த்து எல்லாரும் கேலி கிண்டல் செஞ்சது உண்டு. ஆனால் ஒரு பொருளை 10 ஆக்கக்கூடிய சக்தி என்பது உங்களை தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். அது 10 பெருக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். யாரெல்லாம் நம்மளை கிண்டல் கேலி செய்கிறாரோ அவள் முன்னாடி நம்ம ஜெயித்து காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கும். உங்களுடைய செயல்பாடுகள் இப்போதைக்கு யாருக்கும் புரியல அப்படின்னு சொன்னால் பின்னாட்களில் உங்களுக்கு ஒரு பேர், புகழ், அந்தஸ்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். வெஜிடபிள் ஷாப் வச்சுருக்கோம், ஃப்ரூட் ஷாப் வச்சுருக்கிறவங்க, ஜூஸ் கடை வச்சுருக்கிறவங்க, லாண்ட்ரி சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க, டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறவங்க, டிக்கெட் புக்கிங் பண்ணிட்டு இருக்கிறவங்க, கிரானைட் சம்மந்தமாக தங்கம் வெள்ளி கடை வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் உண்டு. இன்றைய தினம் விருச்சிகராசி என்பவர்களுக்குண்டான அதிருஷ்டமான எண் 4, நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு. மன மகிழ்ச்சி தரக்கூடிய அற்புத வழிபாடு விருச்சிகராசி அன்பர்களே. தனுராசி என்பர்களே, இன்றைய தினத்தில் ஒரு சில காரியங்கள் நம்ம வேலை வேலை வேலைன்னு போய் நிறையா வேலையெடுத்து தலையில் போட்டுக்கிட்டோங்காட்டி ஒரு சில பயம் வந்துடும். இந்த விஷயத்தை நம்ம பண்ணிவிட முடியுமா, இல்லை யாருக்கா கமிட்மெண்ட் கொடுத்து இதை நம்ம ஜெயிச்சிட முடியுமாங்கிற அப்பப்போ பயங்கள் இருக்கும். இந்த பயம் ஒரு பக்கம் இருந்தாலும் தைரியத்தோடு செயல்பட்டலைன்னா வெற்றி அடைய முடியும். அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு சொல்லுவாள். நமக்கு வந்து ரொம்ப பயம் இருந்தது அப்படின்னு சொன்னால் சாதாரண இருட்டை பார்த்தா கூட அது பேயாக தெரியக்கூடியதாக இருந்துருக்கும். தனுராசி என்பர்கள் எவ்வளோ பெரிய விஷயத்தையும் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய அற்புத சக்தி வாய்ந்தவங்க. அதை மனசில் நினச்சிட்டு செயல்பட்டால் நிச்சயம் வெற்றி அடையக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. தாய் தந்தையருடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கும். வியாபார பிரயாணங்கள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் தனுராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9, நிறம் ராமர பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு. மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. மகரராசி என்பர்கள் பொறுத்தோர் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாள். பல விஷயங்களில் பொறுத்து பொறுத்து எல்லா காரியத்தையும் பார்ப்பேன். ஆனால் சோதனைக்கு மேலே சோதனை அப்பப்போ வந்துட்டு இருக்கும். குறிப்பாக அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு ஜாஸ்தியாக இருந்துகிட்டு இருக்கும். திருவோணம், உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு எதையும் சமாளிக்கக்கூடிய திறமைகளாக
உங்களுக்கு இருக்கங்காட்டி எதையும் சரி அது இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்பட்டுள்ள அவிட்ட நட்சத்திரம் அப்படி கிடையாது. ரொம்ப பிடித்தமானவா, ரொம்ப உங்களுக்கு வேண்டியவா, உங்களை பற்றி பின்னாடி பேசினாலோ இல்லை உங்களை பற்றி குறை சொன்னாலோ உங்களுக்கு மனதளவில் அப்பப்போ மன கஷ்டங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன் இப்படி பேசுகிறா, ஏன் இப்படி பேசுகிறா, நீங்கள் பத்து நாள் அதை பற்றியே சிந்திச்சுட்டு இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சரி பேசுகிறவா பேசிட்டு போட்ட நம்மளுடைய முயற்சியை மட்டும் சிந்திப்போங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்பட்டுலன்னா வெற்றியாகும். அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவா இன்றைய தினத்தில் இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறதும் ஜாமீன் கையெழுத்து போடுறதும் அறவே வேண்டான்னு சொல்லலாம். இன்றைய தினத்தில் பிரயாண விஷயங்கள்னா ஏதேனும் இருந்ததுன்னா முக்கியமான பிரயாணம் வந்ததுன்னா பிள்ளையாருக்கு தேங்காய் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம். மகரராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு மகரராசி அன்பர்கள். கும்பராசி நேரிலே ஆக்கப்பூர்வமாக பல காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். அவிட்டம் சதய நட்சத்திரத்தில் இருக்கிறவா இன்றைக்கி பிரயாணமும் புதிய விஷயங்களும் எதுவும் செய்ய வேண்டாம். பூரட்டா நட்சத்திரத்திற்கு அமோகமான பலன்கள் உண்டாகி கொடுக்கறதா இருக்கும். மேலதிகாரிகள் மூலமான பாராட்டுதல்கள் உண்டு. சில நேரம் உங்ககிட்ட தொல்லை கொடுத்தவோ உங்களை விட்டு விலகி போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிரயாணத்தின் போது வேகத்தையோ அல்லது டாக்குமெண்ட்ஸையோ கரெக்டாக எடுத்துன்னு போகிறது ரொம்ப நல்லது. அங்கே போனதுக்கப்புறம் ஐயோ மறந்துட்டோமேன்னு சொன்னால் அது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஆக கும்பராசி என்பர்களுக்கு இன்றைக்கி சகோதர சகோதரின் மூலமாக, கணவர் மனைவிக்கின் மூலமாக, மனைவி கணவரின் மூலமாக நல்ல செய்திகள் வரக்கூடியதாக இருக்கும். மற்றவாளுக்கு ஒரு நல்ல செய்தினா உங்கள் மனசில் ஒரு சந்தோஷம் நிகழக்கூடியதாக இருக்கும். நிச்சயதார்த்தம், சீமந்தம், கல்யாணம் போன்ற சுப விஷயங்களில் கலந்துக்கிறது இல்லை அதை பற்றி பேசுகிறதுக்குண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம். கும்பராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தேருடக்கூடிய அற்புத வழிபாடு கும்பராசி அன்பர்களே. மீனராசி நேர்களே ஒரு சில விஷயங்கள்லாம் நமக்கு காரியம் நடந்துருதுன்னா அப்பா நிம்மதியாக போச்சேங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும். ரொம்ப பயந்துன்றதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். உங்களுடைய முயற்சியில் இறைவன் இருக்கிறதா அப்படிங்கிறத சாட்சாத் பிரத்யட்சமாக நீங்கள் பார்க்க முடியும். அதுவும் இல்லாமல் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் ரொம்ப சரியான முடிவுகளாக இருக்கும். சில நேரம் மற்றவா வந்து இவர் குழப்பவாதி அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான், அப்படி கிடையாது. எதையும் பேலன்ஸ்டாக போகணுங்கிற ஒரு எண்ணத்தோட செயல்படுவது அது உங்களுக்கு தான் லாபகரமாக அமையக்கூடியதாக இருந்துருக்கும். பண விஷயத்தில் நல்ல முன்னேற்றம், வெளிநாடு பிரயாணம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். மீனராசி என்பர்கள் திருமண காரியங்கள், குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு நிறம் நீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு, மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு மீனராசி அன்பர்களே. 12 ராசிகள் 27 நட்சத்திரத்துக்கு உண்டான அற்புதமான பலாபலன்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல், தாந்திரிக பிராயசம். சில பேர் கடன் சம்பந்தமான விஷயங்களாகவோ அல்லது ஏதேனும் பிரச்சனை இருந்துட்டு இருந்த பிரச்சனை வீட்டுக்கு தெரிஞ்சிடுதுனாலோ இல்லை பிரச்சனை சம்பந்தமான விஷயங்களை நினச்சி மனசில் பயந்துட்டே இருப்பா. இந்த மாதிரி பயங்கள் போகிறதுக்கு இனிமே அந்த தப்புகள் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே தோணும். அது கடனாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இனிமேல் அந்த பயங்கள் வந்து இல்லாது இருக்கிறதுக்கு, அதாவது பயங்கள் இருக்கணும், என்னென்னா தப்பு பண்ணதுக்கு பயம் இருக்கணும். அந்த பயங்கள் வந்து ரொம்ப அதீத பயமாக இருந்தால் மனதளவில் பாதிக்கும் இல்லையா. அது மாதிரி பயங்கள் போடுறதுக்குண்டான ஒரு அற்புதமான மந்திரம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல். இது தாந்திரிக பிராயஸ்தம். இது ஐயப்ப சுவாமியை மனசில் நினச்சிட்டு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம். சிம்ம ரூடாய நமக, சிம்ம ரூடாய நமக ஓம்ங்கிற மந்திரத்தை சேர்த்துக்கணும். ஓம் சிம்ம ரூடாய நமக, ஓம் சிம்ம ரூடாய நமக, ஓம் சிம்ம ரூடாய நமகங்கிற மந்திரத்தை ஐயப்ப சுவாமியை மணிகண்டரை நினச்சிண்டு இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கணும். இப்படி சொல்ல 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 மனதளவில் இருக்கக்கூடிய பயங்கள் போயிடும், மனதில் தைரியங்கள் கூடி வரும். ஐயப்ப சுவாமியை வேண்ட எந்த காரியமும் அவர் நம்மளுக்கு வழிவகுத்து கொடுப்பார், பிரத்யட்சமாக வந்து அனுகிரகம் பண்ணுவாருங்கிறது உண்மைதான். ஆக மணிகண்டரை ஐயப்ப சுவாமியை நினச்சின்னு இந்த மந்திரத்தை சொன்னால் பயங்கள் போயிடும், மனதளவில் இருக்கக்கூடிய பதட்டங்கள்லாம் போயிடும்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான ஆன்மீக தகவல் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷர். வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு ரகரோகரா. நன்றி.